அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் கரண்ட் அஃபேர்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக நம்ம வந்து இதுக்கு முன்னாடியே ஜூலை மாதம் கூட பார்த்தோம் சரிங்களா ஆனால் அது கண்டினியூஷன் பண்ண முடியல ரீசன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் அதாவது எப்போ நடக்கும் அப்படின்றது ஃபர்ஸ்ட்டு டவுட்டாகவே இருக்குது சரிங்களா இதற்கிடையில் வந்து மூன்றாம் அலைக்கட்டல் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட வந்து அறுபது சதவீதம் வாய்ப்பு இருக்கிறதா வந்து தெரியப்படுத்துகிறாங்க ஸோ இது எந்தளவுக்கு உண்மை எப்படி அப்படின்றது தெரியல ஏன்னா போகிற போக்கு பார்த்தா மூன்றாம் மலை கட்டல் குயிக்காக வந்துடும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து பேசிக்கிறாங்க இங்கே இருக்கக்கூடிய ஊடகங்கள் நிறைய வந்து அதெல்லாம் வந்து மூடி மறைக்கிறாங்க சரியான தகவல் கொடுக்கல அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டும் இருக்குது ஸோ இதெல்லாம் தான் காரணத்தோடு என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து இப்போ எக்ஸாம் வருமா வராதா இப்போ ஏன் கரண்ட் அஃபேர்ஸு அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஸோ அதனால் வந்து நம்ம டிலே பண்ணிகிட்டே இருக்கிறோம் பட் இருந்தாலும் எக்ஸாம் வந்தாலும் வருனாலும் இந்த ஆகஸ்ட் மாதத்துலேருந்து நம்ம கரெக்டாக கண்டினியூஸாக வந்து கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம ரெகுலர் பண்ணிக்கலாம் சரிங்களா சரி ஓகே முதல் கொஸ்டின் பாங்க இந்தியாவுக்காக முதன் முதலில் டோக்கியோ ஒலிம்பிக் போட்டியில் ஹாக்கியில் கோல் அடித்து இந்தியா வீராங்கனை யார் வீராங்கனைனா பெண்கள் அப்படின்னு தெரியும் யார் அப்படின்னா ஸோ வந்தானா கட்டாரியா அப்படின்னு சொல்லக்கூடிய எந்த நபர் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய இந்தியாவுக்காக முதன் முதலில் டோக்கியோ ஒலிம்பிக் போட்டியில் ஆற்றிக் கோள் அடிச்சிருக்கிறாங்க சரிங்களா இரண்டாவது கொஸ்டின் சர்வதேச மத சுதந்திர விவகாரங்களுக்கான அமெரிக்க தூதராக நியமிக்கப்பட்டுள்ள இந்தியா வம்சாவளி யார் அப்படின்றாங்க ரஷீத் உசைன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நபர் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா சர்வதேச மத சுதந்திர விவகாரங்களுக்கான அமெரிக்க தூதராக நியமிக்கப்பட்டுள்ளார் மூன்றாவது கொஸ்டின் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் மாதத்திற்கு கீழ்கண்ட எந்த நாடு முதன்முறையாக தலைமையேற்று உள்ளது அப்படின்னா இந்தியா ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாதத்திற்காக கீழ்கண்ட எந்த நாடு முதன்முறையாக ஏற்க உள்ளது அப்படின்னா இந்தியா மூன்றாவது கொஸ்டின் பாருங்கள் அதாவது ஸோ ஐநாவுக்கான இந்திய தூதர் வந்து பார்த்தீங்கன்னா டிஎஸ் திருமூர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நபர் இது இவர் பேர் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து ஐந்தாவது கொஸ்டின் மிஷன் நிரியாதக் என்ற பிரச்சாரம் எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டுள்ளது மிஷன் நிரியாதக் என்ற பிரச்சாரம் எந்த மாநிலம் ஸோ ராஜஸ்தானில் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கப்பட்டுள்ளது அப்படின்றாங்க ஆறாவது கொஸ்டின் டோக்கியோ ஒலிம்பிக்கில் ஆடவர் நூறு மீட்டர் படர்பிளை அதாவது பிரிவு நீச்சல் அதாவது பட்டர்ஃப்ளை பிரிவு நீச்சல் போட்டியில் தங்கம் வென்று உள்ள கேல்ப் டெஸெல் என்ற நாட்டை சார்ந்தவர் அப்படின்றாங்க அமெரிக்கா நாட்டை சார்ந்தவர் இவர் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஒன்பது புள்ளி நாலு ஐந்து வினாடிகளில் வந்து கடந்துட்டார் அந்த நூறு மீட்டரை பட்டர்ஃப்ளை பிரிவு நீச்சல் போட்டியில் சரிங்களா அடுத்த கொஸ்டின் பழம் பாருங்கள் ஏழாவது கொஸ்டின் சமீபத்தில் காலமான ஓட்டப்பந்தய மோதாட்டியான மான் கவுர் கீழ்கண்ட எந்த விருதுடன் தொடர்புடையவர் அப்படின்னா நாரி சக்தி புஷ்கர் நாரி சக்தி புருஷ்கர் அப்படின்ற இந்த விருதுக்குடன் தொடர்புடையவர் தான் அவங்க எட்டாவது கொஸ்டின் டோக்கியோ ஒலிம்பிக்கில் சீனாவின் லியூ ஜியாவ்ஜின் ஆடவர் பளு தூக்குதல் கீழ்கண்ட எந்த பிரிவில் தங்கம் வென்றுள்ளார் அப்படின்னா எண்பத்தி ஒரு கிலோ சரிங்களா அந்த பலு தூக்கம் போட்டியில் தான் வந்து அவர் தங்கம் வென்றிருக்கிறாங்க ஒன்பதாவது கொஸ்டின் கீழ் அதாவது இந்திய கடற்படையின் துணை தளபதியாக பொறுப்பேற்றுள்ளவர் யார் அப்படின்னா என் எஸ் என் கோர் மாண்டே அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நபர் தான் சரிங்களா ஸோ இந்திய கடற்படையின் துணை தளபதியாக பொறுப்பேற்று உள்ளவர் யார் அப்படின்னா எஸ் என் கோர் மாடே அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நபர் நெக்ஸ்ட் பாருங்கள் பத்தாவது கொஸ்டின் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டிற்கான லோகமானிய திலக் தேசிய விருது யாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது அப்படின்னா சைரஸ் போனாவாலா அப்படின்னு சொல்லக்கூடிய இவருக்காக அளிக்கப்பட்டுள்ளது ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டுக்கான லோகமானிய திலகர் தேசிய விருது இவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சீரம் நிறுவனத்துடைய தலைவர் சரிங்களா ஐ திங்க் ஆகஸ்ட் பதிமூணாம் தேதி கொடுக்கறத வந்து சொல்லியிருக்கிறாங்க சரிங்களா லோகமானிய திலகர் விருது பதினோராவது கொஸ்டின் பாருங்கள் தமிழகத்தின் கீழ்கண்ட எந்த புலிகள் காப்பத்திற்கு உலக மிக்க புலிகள் காப்பகமாக அங்கீகரித்து சான்றிதழ் வழங்கப்பட்டுள்ளது அப்படின்னா ஆனைமலை மற்றும் புலிகள் காப்பகம் அப்புறம் வந்து சாரி ஆனைமலை மற்றும் முதுமலை புலிகள் காப்பகம் சரிங்களா ஏ மற்றும் சி அப்படின்னு வரணும் சரிங்களா ஆனைமலை மற்றும் முதுமலை புலிகள் காப்பகம் ஆனைமலையில் வந்து கோயம்புத்தூரும் முதுமலையில் வந்து நீலகிரியும் கொடுத்துருக்குறாங்க அதோடு மட்டும் இல்லாமல் இந்திய அளவில் மொத்தம் பதினாலு புலிகள் காப்பங்கள் இதில் தேர்வு செய்யப்பட்டுள்ளது அப்படின்றாங்க பன்னிரெண்டாவது கொஸ்டின் தற்போது கர்நாடகத்தின் புதிய முதல்வராக பதவி ஏற்றுக்கொண்டவர் யார் அப்படின்னா பசவராஜ் பொம்மை அப்படின்னு சொல்லக்கூடிய இவர் தான் சரிங்களா பசவராஜ் பொம்மை நெக்ஸ்ட் வந்து பதிமூன்றாவது கொஸ்டின் தமிழ்நாடு முழுவதும் பெண்களின் பாதுகாப்பை மேம்படுத்தி தேசிய மகளிர் ஆணையத்தின் இருபத்தி நாலு மணி நேர உதவி எண்ணை தொடக்கி வைத்தவர் யார் அப்படின்னா ஸ்மிருதி ராணி சரிங்களா பதிமூன்றாவது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நாடு முழுவதும் பெண்களின் பாதுகாப்பை மேம்படுத்த தேசிய மகளிர் ஆணையத்தின் இருபத்தி நாலு மணி நேர உதவி எண்ணை தொடங்கி வைத்தவர் ஸ்மிருதி ராணி பதினாலாவது கொஸ்டின் பாருங்கள் தசைசால் தசைசால் தமிழர் விருதுக்கு சொ தேர்வு செய்யப்பட்டுள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் முதுபெரும் தலைவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க என் சங்கரய்யா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நபர் தான் பதினைந்தாவது கொஸ்டின் ரயில்வே சார்பில் ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்று தங்கம் வெல்வோருக்கு எத்தனை ரூபாய் பரிசு வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது அப்படின்னா மூணு கோடி ரூபாய் அது வந்து ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா இதில் வந்து ஸ்டேட்டெல்லாம் கன்சிடர் பண்ணல ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாகலையும் அதாவது ரயில்வே சார்பில் யாராவது வந்து பொலி ஒலிம்பிக் போட்டியில் வந்து கலந்துனாலும் உங்கள் ஸோ ஒரு வேளை வெற்றி பெற்றாங்க அப்படின்னா ஸோ தங்கப்பதக்கம் வென்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து மூணு கோடி ரூபாய் சரிங்களா வெள்ளி பதக்கம் அப்படின்னு வந்தால் இரண்டு கோடி வெண்கல பதக்கம் அப்படின்னா ஒரு கோடி ரூபாய் நெக்ஸ்ட் போங்க பதினாறாவது கொஸ்டின் வங்கிகள் செயல்பட தடை விதிக்கப்பட்டதால் வாடிக்கையாளர்களின் டெபாசிட் பணத்திற்கு எத்தனை லட்சம் ரூபாய் வரை காப்பீடு வழங்கும் சட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது அப்படின்னா ஐந்து லட்சம் ரூபாய் வரைக்கும் வந்து காப்பீடு வழங்கலாம் மாதிரி சொல்லியிருக்கிறாங்க பதினேழாவது கொஸ்டின் தற்போது எம் அதாவது எம்எஸ்எம்இ தொழில்துறையை மீட்டெடுத்து சீரமைப்பதற்கு யாருடைய தலைமையில் அரசு அதிகாரிகள் அடங்கிய நிபுணர் குழுவை தமிழ்நாடு அரசு நியமித்துள்ளதுனா சுந்தரதேவன் அப்படின்னு சொல்லக்கூடிய இவருடைய தலைமையில் தான் வந்து அந்த நிபுணர் குழு வந்து அமைக்கப்பட்டுள்ளது அதாவது எம்எஸ்எம்இ அப்படின்னு சொல்லக்கூடிய தொழில்துறை மீட்டெடுப்பு சீரமைப்பதற்காக சரிங்களா நெக்ஸ்ட்டு பதினெட்டாவது கொஸ்டின் உலக இயற்கை பாதுகாப்பு தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னா ஜூலை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி உலக இயற்கை பாதுகாப்பு தினம் எப்போது அனுசரிக்கப்படுதுன்னா ஜூலை இருபத்தி எட்டு பத்தொன்பதாவது தற்போது உலக பாரம்பரிய சின்னங்களின் பட்டியலில் எந்த மாநிலத்தின் சோ தோலாவிரா சேர்க்கப்பட்டுள்ளது அப்படின்னா குஜராத் தற்போது உலக பாரம்பரிய சின்னங்களின் பட்டியலில் எந்த மாநிலத்தின் தோலாவிரா சேர்க்கப்பட்டுள்ளனா குஜராத் அப்படின்னு சொல்லக்கூடிய இதுதான் சரிங்களா நெக்ஸ்ட் கடைசி கொஸ்டின் பாருங்கள் ஒலிம்பிக்கில் நீச்சல் போட்டியில் ஆடவருக்கான ரெண்டாயிரத்தி இரநூறு மீட்டர் ஸோ அதாவது பிரீஸ்டைல் ரிலேவில் நூறு ஆண்டுகளுக்கு பிறகு தங்கம் என்ற நாடு எது அப்படின்னா இங்கிலாந்து கிட்டத்தட்ட நூறு வருஷத்துக்கு பிறகு தங்கம் என்று இருக்கிறாங்க சரிங்களா அதாவது நாலாயிரத்து இரநூறு மீட்டர் பிரிஸ்டர் ரிலேவில் நூறு ஆண்டுகளுக்கு பிறகு தங்கம் என்ற நாடு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இங்கிலாந்து சரிங்களா நீச்சல் போட்டியில் ஆடவருக்கான அதாவது நாலாயிரத்தி இரநூறு மீட்டர் சரிங்களா இது பார்த்துங்க ஒரு முறை ரிப்பீட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட் கொஸ்டின் அதாவது இந்தியாவுக்காக டோக்கியோ ஒலிம்பிக் போட்டியில் ஹாக்கியில் கோல் அடித்தது இந்திய வீராங்கனை யார்னா வந்தானா கட்டாரியா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நபர் சர்வதேச மத சுதந்திர விவகாரங்களுக்கு அமெரிக்க தூதராக நியமிக்கப்பட்டவர் யாருன்னா ராசின் உசைன் அப்படின்னு அதாவது ராசித் உசைன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நபர் ஐநா பாதுகாப்பு கவுன்சில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அதாவது ஆகஸ்ட் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஸோ முதன்முறையாக தலைமையேற்க உள்ள நாடு எது அப்படின்னா நம்மளுடைய இந்தியா ஐநா ஐநாவுக்கான இந்திய தூதராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் அப்படின்னா திருமூர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நபர் டோக்கியோ ஒலிம்பிக் டென்னிஸ் போட்டியில் மகளிர் ஒற்றைய பிரிவில் தங்கம் வென்ற பிளின்டிவா பென்சிக் எந்த நாட்டை சார்ந்தவனா சுவிட்சர்லாந்து நெக்ஸ்ட் வந்து மிஷன் நிரியதக் என்ற பிரச்சாரம் எந்த மாநிலத்துடன் தொடர்புடையதுனா ஸோ ராஜஸ்தான் டோக்கியோ ஒலிம்பிக் போட்டியில் ஆடவர் நூறு மீட்டர் பட்டர்ஃப்ளை பிரிவில் நீச்சல் போட்டியில் தங்கம் வென்றுள்ள கேல்ப் ட்ரெஸ்டெல் எந்த நாட்டை சார்ந்தவர்னா அமெரிக்க நாட்டை சார்ந்தவர் சமீபத்தில் காலமான ஓட்டப்பந்தய மோதாட்டியான மான் காவூர் கீழ் கண்ட எந்த விருதுக்கான தொடர்புடைய நாரி சக்தி புருஷ்கர் டோக்கியோ ஒலிம்பிக்கில் சீனாவின் லியூ ஜியாவ் ஜின் ஆடவர் பலுதூக்கத்துக்கு கண்ட எந்த பிரிவில் தங்கம் வென்றனால் எண்பத்தி ஒரு கிலோ இந்திய கடற்கரையின் துணை தளபதியாக பொறுப்பேற்றுள்ளவர் யார் அப்படின்னா எஸ் என் கோர் மாடே அப்படின்னு சொல்லக்கூடிய இவர் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பத்தாவது கொஸ்டின் பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டிற்கான லோகமானிய திலகர் விருது யார் கொடுக்குறாங்கன்னா சைரஸ் பொனாவாலா அப்படின்னு சொல்லக்கூடிய இவருக்கு தான் இவர் ஆக்சுவலாக வந்து அந்த சீரம் நிறுவனத்துடைய தலைவர் ஆகஸ்ட் மாதம் பதிமூணாம் தேதி கொடுக்குறாங்களாம் தமிழகத்தின் கீழ் கண்ட எந்த புலிகள் காப்பகத்திற்கு உலக தரமிக்க புலிகள் காப்பகமாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது அப்படின்னா ஆனைமலை மற்றும் முதுமலை புலிகள் காப்பகம் அதோடு இல்லாமல் இந்தியாவை மொத்தம் பதினாலு புலிகள் காப்பங்களும் தேர்வு செய்யப்பட்டுள்ளதுன்றாங்க தற்போது கர்நாடகத்தின் புதிய முதல்வராக பதவியேற்று கொண்டவர் யார் அப்படின்னா பசவராஜ் பொம்மையா ஸோ நாடு முழுவதும் பெண்களின் பாதுகாப்பை மேம்படுத்த தேசிய மகளிர் ஆணையத்தின் இருபத்தி நாலு மணி நேர உதவி எண்ணை தொடங்கி வைத்தவர் ஸ்மிதி ராணி ஸோ தசைசால் தமிழர் விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் முதுபெரும் தலைவர் யார்னா என் சங்கரையா ரயில்வே சார்பில் ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்று தங்கம் வெல்வோருக்கு எத்தனை கோடி ரூபாய் கொடுக்குறாங்கன்னா மூணு கோடி ரூபாய் இதுவே வந்து வெள்ளி அப்படின்னா இரண்டு கோடி வெண்கலம் அப்படின்னா ஒரு கோடி ரூபாய் பதினாறாவது கொஸ்டின் பாருங்கள் ஸோ வங்கிகள் செயல்பட தடை விதிக்கப்பட்டதால் வாடிக்கையாளர்களின் டெபாசிட் பணத்திற்கு கிட்டத்தட்ட அஞ்சு ரூ அதாவது அஞ்சு லட்சம் ரூபாய் வரை காப்பீடு வழங்கும் சட்டத்திற்கு மத்திய அரசு ஒப்புதல் கொடுத்துருக்குறாங்களாம் ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா எம்எஸ்எம்இ அப்படின்ற தொழில்துறை மீட்டெடுப்பதற்காக சி அதை மீட்டெடுத்து சீரமைப்பதற்காக ஸோ சுந்தரதேவன் தேவன் அப்படின்றவருடைய தலைமையில் அரசு அதிகாரிகள் அடங்கிய நிபுணர் குழு வந்து தமிழ்நாடு அரசை நியமித்திருக்கிறது அப்படின்றாங்க உலக இயற்கை பாதுகாப்பு தினம் எப்பொழுது அனுசி அனுசரிக்கப்படுதுனா ஜூலை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி ஒவ்வொரு வருஷமும் தற்போது உலக பாரம்பரிய சின்னங்களின் பட்டியலில் வந்து குஜராத்தில் இருக்கக்கூடிய தோலாவரா வந்து சேர்க்கப்பட்டுள்ளது ஒலிம்பிக் நீச்சல் போட்டியில் கிட்டத்தட்ட ஆடவருக்கான நாலாயிரத்தி இரநூறு மீட்டர் ஸோ ப்ரீபெய்டு ரிலேவில் நூறு ஆண்டுகளுக்கு பிறகு தங்கம் வென்ற நாடு எது அப்படின்னா இந்த இங்கிலாந்து சரிங்களா ஸோ இவ்வளோ இவ்வளோ தான் பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் மாதத்து ஒன்றாம் தேதிக்குன்னான கரண்ட் அஃபேர்ஸ் ஆகஸ்ட் மாத ரெண்டாம் தேதிக்குன்னான கரண்ட் அஃபேர்ஸு ஒரு ஏழு அல்லது ஆறு ஆறரை மணி போலான்னா அப்லோட் பண்ணிவிட்றேன் சரிங்களா நன்றி அடுத்த ஒரு வீடியோவில் சந்தீப்பா பாய்